ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் ஷாம். இந்த ஓலா ஊபர் இதுலலாம் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாளாச்சு. சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணலாமே சொல்லிட்டு ஓலோவில் புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போனேன். நீ போனால் மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னேன். என்னடா அவங்க நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க, இதில் என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. சும்மா அங்கங்கே வந்து நம்ம தள்ளி பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அங்கிட்டு எங்கே அணுகுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ சின்ன குண்டு தானே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். இன்னைக்கு போய் நான் அனுபவிச்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. நான் வீடியோவும் எடுத்திருக்கேன், அவங்க ரெண்டு ஆட்டோக்காரங்களும் பேசியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் போன ஆட்டோக்காரன் வந்து ஒன்று பேசினாங்க, அவங்க ப்ரூஃபாகவே எனக்கு காட்டினாங்க. எனக்கு வந்து அப்போ கொடுத்த காசுக்கு இப்போ வரைக்கும் அதே தான்ப்பா கொடுக்குறாங்க, இதில் என்ன நிற்கு நீயே சொல்லு அந்த மாதிரி சொன்னாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து 5-star ரேட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இப்போ ஷோ எனக்கு எவ்வளோ வந்துருக்கு? 62 ரூபா. 62 ரூபா வந்திருக்கா? எவ்வளோ வந்துருந்தது? 85 ரூபா. 85 ரூபா எவ்வளோ எடுத்திருக்கானுங்க? 22 ரூபா. 22 ரூபா இது எவ்வளோ எடுத்திருக்காங்க? 12 ரூபா. என்ன நிற்கும்? எதுவுமே இருக்காது. 65 ரூபாய்க்கு நான் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு 1 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு வந்து அங்கிருந்து நான் மறுபடியும் இங்கே உங்களை வந்து பிக்கப் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணி 62 ரூபாய்க்கு வந்தேன்னா எனக்கு என்ன நிற்கும்? ஆட்டோ டீசலு, உடம்பு தேய்மானம், டயர் தேய்மானம் எவ்வளோ எதாவது நிற்குமா? எதுவும் இருக்காது. காலையிலேருந்து எத்தனை வாடகை ஓட்டியிருக்கேன்னா? 5 வாடகை ஓட்டியிருக்கேன். 5 வாடகைக்கு இருந்துட்டு எவ்வளோ கமிஷன் தருவோம்? 116 ரூபா. 116 ரூபா. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்? நான் ஏர்னிங் எவ்வளோ பண்ணியிருக்கேன்? 343 ரூபா. 343 ரூபாய்க்கு 116 ரூபா நான் கமிஷன் கட்டினேன். எனக்கு என்ன இருக்குது? எதுவும் இருக்காது. எதுவும் இருக்காதுல்ல? ஏன் எது எக்ஸ்ட்ரா கேட்குறேன்னு தெரியுதா? அவ்வளோதான். சரி, பையன் அவரை போய் ப்ரூஃபாகவே காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் கால் பண்ணும்போதே சொன்னார், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு, ஒரு வழி இல்லை. அவர் டீட்டெயிலாக அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு, எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க என்கிட்ட பேசினாங்க, ஒரு ஆட்டோக்காரரு. அவர் வந்து நான் இன்னொருத்தவங்க ஃபேஸ் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து பரவாயில்லப்பா, என்னானாலும் பேருப்பா தாக்கிப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அப்ப உண்டான விலைவாசி நம்மளுக்கு என்ன, இப்ப உண்டான விலைவாசிக்கு என்ன, அதே ரேட் நம்ம இப்ப குடுத்துட்டு இப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டீசல் வந்துட்டு 50 ரூபாய் கொடுத்துருந்தாங்க 10 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு டீசல் வந்து 95 ரூபாய்க்கு ஆகி போச்சுங்க. ஆனா நம்ம ரேட்டு அதே தான் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலரி பர்சன் வந்துட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி எவ்வளவு சேலரி வாங்கிருப்பாங்க மினிமம், இப்ப எவ்வளவு வாங்குவாங்க. ஆனா ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அப்படி இல்லையில, அதே 12 ரூபாதான். அப்ப என்ன கொடுத்தாங்களோ அதே 12 ரூபாதான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க. நாங்க சேர்த்து கேட்டோம், இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. கவர்மெண்ட் நிறைய முறையிட்டு இருக்கிறாங்க சங்கத்துல இருந்து, இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. அதுதான் பயங்கர பிரச்சனையும் போயிட்டு இருக்குது கோயம்புத்தூர்ல. இந்த ராபிடோல டூல ஏத்தக்கூடாது சொல்லிட்டு அது கேள்விப்பட்டீங்களா நீங்க? இந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது, அது பெரிய பஞ்சாயத்து, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அவங்க வேற ஒரு பக்கம் வந்துகிட்டு அவங்க நம்ம வாடகையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்துட்டு 100 ரூபா வாங்குற இடத்துல அவங்களும் 80 ரூபா வாங்குறாங்க. இப்போ கம்மின்னு சொல்றாங்க இல்லையா ராபிடோ டூலர், அவங்களும் இப்ப நம்ம போற இடத்துக்கு அவங்களுக்கு 30 ரூபா டிஃபரெண்ட் வருது. போயிக்கோங்க கட்டுப்படியாகாதுங்கிறீங்க. அதனாலதான் அந்த வந்துட்டு நாங்க கேக்குறோம், எல்லா கஷ்டமும் நம்ம கேட்போம்.
கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்காம போயிடுவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி பார்த்துட்டீங்களா, ரெண்டு பேருமே வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த செகண்ட் அண்ணா பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் வாங்கியிருப்ப, இப்போ வரைக்கும் நீ அதைவா வாங்கிட்டு இருக்க, எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணியே பேசினார். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் சொன்னார், அதெல்லாம் ஆஃப் த கேமரா தான் சொன்னார். இந்த மாதிரி ஓலோன்ற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரைடு வந்து ஃப்ரீ, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா உனக்கு 50 ரூபா 60 ரூபா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா இந்த அரசியல் கட்சிக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, இலவசமா என்ன கொடுத்தாலும் நம்ம ஏமாறுறோம் பத்தியா. அங்கதான் வந்து நம்மளை போட்டு எதனால அடிக்கணும்னு சொல்ல வேணாம், நான் சொல்ல விரும்பல, உனக்கு என்ன மனசுல தோணுச்சுல அதுதான். அந்த மாதிரி அரசியல் கட்சிகளும் இப்படிதான் நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த ஜியோ பத்தி நான் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜியோ வந்து பாத்தீங்கன்னா அவன் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் இலவசமா கொடுத்து, ஒரு 1 வருஷம் இலவசமா கொடுத்து, இலவசம் இலவசம் சொல்லி சொல்லி நம்மளை அப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரிதான் இலவசமா தான் ஓலோ உள்ள வரா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓலோ ஆட்டோ டிரைவர்கள்லாம் பண்ற அவஸ்தை பார்க்கும்போது, அவஸ்தையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் அதே தான் ப்ரோ கொடுக்குறாங்க. பெட்ரோலும் அப்படியேவா இருக்குது, எல்லாமே மாறிக்கிட்டே போகுதுல, எதுக்கு இந்த கட்டணத்தை இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புவாங்க. நீங்கள் வந்து முன்னாடி ஆட்டோலெலாம் போயிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்றும் போதே வந்து ஆபாத்தமின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் விசாரிப்பாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது வழிக்கு தெரிலனா இப்போ ஆட்டோக்காரங்கிட்ட தான் நிற்பேன், இந்த இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு சொல்லிட்டு கரெக்டாகவே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸே வாடி இருக்கு. இப்போ ஆட்டோல ஏறினாலும் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க, கண்டமணி திட்டுறாங்க அவங்க பார்த்து அவ்வளோ கஷ்டமா. ஏன்னா அவ்வளோ வழி, ஒரு ஆட்டோ ஒரு நாளைக்கு வந்து 3 ஒரு காட்டினார் பார்த்தீங்களா, 5 ரைடு வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சிருக்காரு. இதை கொண்டுட்டு எங்கெங்க போறது, நான் ஒரு 12 o'clock 1 o'clock கிட்ட ஆட்டோல ஏறினேன், அப்போ பாவம் ஒரு 500 ரூபா கூட சம்பாதிக்கல. காலையிலேருந்து அப்புறம் இன்னும் ஒரு ஹாஃப் டே கிட்ட தான் இருக்குது, இன்னும் ஒரு 300 ரூபா சம்பாதிக்க முடியும். 600 ரூபா ஆச்சு என்னங்க பண்ணுறது, இப்போ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஏற்றுறாங்க. ஆனால் ஒரு அன்றாட ஒரு நார்மல் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இது என்னடி பெரிய உரிமை போராளியா அப்படின்னு சொல்லி நீ பேசலாம். நீங்கள் நீ கேட்கலாம் இந்த வீடியோ வந்து ஓலோக்காரன் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்மள மாதிரி ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படும் போது கண்டிப்பாக வந்து நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து நிறைய உதவி கூட பண்ணலாம். ஆனால் எங்கே யூடியூபர்ஸ்லாம் ப்ரமோஷன் பெயிட் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் க்ரீமை விற்கிறாங்க, ஏதோ ஏதோ விற்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட ட்ரிக்கை பார்த்தியா, அதுதான் எனக்கு அல்டிமேட்டாக பெரிய பெரிய யூடியூப் சேனலே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தூவி விடுறாங்க. அதனால எவ்வளோ பெரிய, நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பார்க்குறேன், 300 ரூபாய்க்கு 1000 சட்டம் அந்த மாதிரிலாம் போடுறேன், கேவலமாக இருக்குது. அது பக்கத்தில் தான் நான் இருந்திருக்கேன், ஆனால் என்ன உருட்டு விட்டுறாங்க. சரி அது வேற விஷயம். இந்த ஓலோ டிரைவர்கள் வந்து படுற கஷ்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உலகத்துக்கு போய் காட்டணும், கண்டிப்பாக அவனை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சார்பாக அதை முன் வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.